ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நிகழ்ச்சிக்கு வணக்கம். இன்று சார்வரி ஆண்டு சித்திரை மாதம் 5ஆம் நாள் ஏப்ரல் 18. இதே நாள் ஏப்ரல் 18ஆம் தேதி 1859ஆம் ஆண்டு மராத்திய பிராமண குடும்பத்தில் பிறந்த ராமச்சந்திர பாண்டுரங்கனாக பிறந்த தாத்யா தோப் அவர்கள் பலிதானமானார். மகாராஷ்டிரத்தில் பிறந்தவர் என்றாலும் கூட இவர் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடுவதற்கு பல்வேறு உத்திகளை கொடுத்து முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லப்பட்ட அந்த போராட்டத்திலே பெரும்பங்கு வகித்தவர். ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு பேருதவியாக இருந்தவர். கொரில்லா போர் முறையிலே பிரிட்டிஷ் இராணுவத்தை திணறடித்தவராவார். அப்படிப்பட்ட இவர் மீண்டும் வெள்ளைக்காரனுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியாலும் நரித்தந்திரத்தாலும் 18 ஏப்ரல் 1859 சிவபுரியிலே தூக்கிடப்பட்டார். அத்தகைய தாத்யா தோப் பலிதானமான தினம் இன்று. இன்று சித்திரை சதய நட்சத்திரம். இந்த புண்ணிய நட்சத்திரத்திலே தேவார மும்மூர்த்தியில் ஒருவரான அப்பர் இறைவனோடு கலந்த நாளாகும். இவர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருவாமூரிலே பிறந்தவர். சைவ வேளாளகுலத்திலே பிறந்தவர். மருள்நீக்கியார் என்பது இவருடைய இயற்பெயராகும். ஒரு சைவ மதத்திலே பிறந்திருந்தாலும் கூட பின்னாளிலே சமணத்தை தழுவி தர்மசேனராக வாழ்ந்து வந்தார். ஆகவே இவர் சமணத்தை பரப்பது மும்முரமாக இருக்கின்ற பொழுது இவருக்கு வயிற்று வலி ஏற்படுகின்றது. அது தீரவே இல்லை என்பதால் ஒருவர் வேண்டிக்கொள்ள இவர் சிவபெருமானை வேண்டுகின்றார். சிவபெருமானை வேண்டுகின்ற பொழுது இவருக்கு வலி முழுவதாக நீங்கி சிவன்தான் முழுமுதற் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டு இவர் நாவுக்கரசராகின்றார். திருஞான சம்பந்தர் இவரை அப்பர் என அழைக்க அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். தம்முடைய 81வது வயதில் திருப்பகலூரிலே இதே சித்திரை சதய நட்சத்திரத்திலே இறைவனோடு ஐக்கியமானார் நம்முடைய அப்பர் சுவாமிகள்.